அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மந்த்து ஸ்டார்டிங்கு ஒரு 10 to 15 டேஸில் மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் மந்த்தே தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வித் ஆப்ஷன்ஸு ஸ்டாக்ஸோடு சேர்த்து ஸ்டாக்ஸில் எப்படி ஃபியூச்சரில் பண்ணலாமா இல்லை ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறதும் ப்ளஸ் பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சரும் ட்ரேட் பண்ணலாமா இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறதா இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட ஐலாண்டு நேச்சுரல் கேஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து 4640 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 211 மேலே பை சான்ஸ், 203 கீழே செல் சான்ஸ். இன்றைக்கி வந்து அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் வாட்சு. தொடர்ச்சியாக ஒரு 10 டேஸ் மட்டும் வாய்ப்புகள் கிடச்சா தான் நம்ம பண்ணுறோம், இல்லைனாலும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்மளோட கண்டிஷன்ஸ் கரெக்டாக ஃபில் ஆச்சுன்னா தைரியமாக எடுக்கலாம் வித்து ரிஸ்க் 2000, சரிங்களா? ரொம்ப கவனமாக பாருங்கள். மீண்டும் நம்ம சொல்கிறது தான், 1 to 15 ஒரு 30 to 40 தௌசண்ட்ங்கிறது சாதாரணமாக நம்மளால் பண்ண முடியும், சரிங்களா? சரி, அதை என்னன்றதை போக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கூடாயில் எப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, அதனால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். 4700 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 4900, அதுக்கடுத்து 5200 வரைக்கும் மீண்டும் பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம், செல்லுக்கு கிடையாது, சரிங்களா? சரி, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸு. 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்ததுமே நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ADX நல்லா ஸ்ட்ராங்காக செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. சார் என்ன சார் நம்ம அப் ட்ரெண்டு நம்ம சொன்னோமே 15 மினிட்ஸில் செல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ லாஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் தான் சைடு வேஸில் ட்ரேட் ஆகுது, சரிங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி மந்த்லி பியூர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4375, அதாவது 4400 கீழே போகாத வரைக்கும் நம்மளுக்கு பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ஒன்றும் இல்லை, சைடு வேஸில் எப்படியே ட்ரேட் ஆகும். அதுவும் இல்லாமல் மார்ஜின்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டனால பெரிய வால்யூம் இல்லை, பார்க்கலாம். ஆனால் அதே டயத்தில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் பண்ணலைங்கிறது அதுக்கு அடுத்தது. நம்ம வந்து டாலரில் வந்து பார்த்திங்கன்னா கூட ப்ரைஸ் ரெக்கவர் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் மார்க்கெட்லேயும் ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆகத்தான் செய்யும், சரிங்களா? நம்ம ட்ரேட் பண்ணல, மார்ஜின் அதிகமாகிடுச்சு, அந்த காரணத்துக்காக ப்ரைஸ் அப்படி இருக்காது. யூஎஸில் உங்களுக்கு கூடாயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்கும், சரிங்களா? இன்றைக்கி சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, கம்பல்சரி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. இன்னும் வந்து கண்டிஷன் நம்மளுக்கு ஃபில் ஆகலை, அதனால் ஜஸ்ட் வாட்ச். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பியூர் பாயிண்ட் நியரஸ்ட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, சரிங்களா? நம்ம தெளிவாக சொல்லியிருந்தால் 211 மேலே நம்ம பை சான்ஸுங்கிறத ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. ADX பைக்கோ செல்லுக்கோ இல்லை. இப்போ பியூர் பாயிண்ட்டு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. 203 கீழே செல் சான்ஸும், 211 மேலே ஒரு பை சான்ஸும் சொல்லியிருந்தோம், சரிங்களா? அது என்னன்றதை மூமெண்ட் எப்படி மூமெண்ட் இருக்குன்றதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச். அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 211 மேலே பை, 203 கீழே செல்லு. கூடாயில் பொறுத்தளவுக்கு 4640 மேலே பை. இதை தான் நம்ம மார்னிங் சொன்ன வீடியோவில் நம்ம ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண விதம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கவனமாக பார்க்குறோம், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரிஃபரன்ஸு பைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இதை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ஆனால் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே. ADX பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. இப்போதைக்கு சைடு வேஸ் ரேஞ்ச் பவுண்டர் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி கேப் கிட்டத்தட்ட 600 ப்ளஸில் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கண்டிஷன்ஸ் எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தால் போதும், சரிங்களா? ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 37000 கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். ஆனால் இப்போ பண்ணலாமா சார் அப்படின்னா இப்போ பண்ண முடியாது, ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், சரிங்களா? நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்ததுமே நம்மளுக்கு கண்டிஷன் இருக்கணும், சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ADX பைக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ இப்போதைக்கு ஆப்ஷன்ஸு நம்ம பண்ண முடியாது. 37000 கால் ஆப்ஷன், அதுக்கடுத்து 39000, சரிங்களா? இதுதான் முக்கியம். அதே டயத்தில் 34500 கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ரொம்ப முக்கியமான ஒன்று, 34500 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 or 2 days தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பியூர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கு சேஞ்ச் ஆகிறப்ப மூவிங் ஆகியவரை வச்சு நம்ம டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிடுச்சு. ஒருவேளை 3 மினிட்ஸை வச்சு என்ட்ரி எடுக்கணும்னாலும் எடுக்க முடியாது, சரிங்களா?
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆகணும். இப்போ 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது சார். எங்கே கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 35 கிட்டத்தட்ட 700 கிட்ட கன்ஃபார்ம் ஆகுது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். தப்பில் அப்போ வந்து சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADX எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா. அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். குடாயில் அந்த நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை ஈவினிங் வந்து மார்ச் அப்படின்னா ஈவினிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணக்கூடாது. அதே டைத்தில் வாய்ப்புகள் இல்லைன்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். வித் ஸ்டாப் லாஸோடு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். எல்லனாலும் நம்ம பண்ண முடியாது. மீண்டும் மீண்டும் எதுக்கு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் நம்ம வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும். கடந்த மந்த்து லாஸ்ட் மந்த்து அதுக்கு பிஃபோர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மந்த்து ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவே ரேஞ்ச் பண்ணுறாவே மாறிடுது சரிங்களா. அப்போ போய் நம்ம ரிஸ்க் எடுக்கிறத விட இந்த ஸ்டார்டிங்கில் ரிஸ்க் எடுக்கலாங்கிறத நம்ம ஒரு பாயிண்டாக முன்வைக்கிறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் சார் நிறையா பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சரி இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் மட்டும் ஒரு 4 ஸ்டாக்ஸை பார்க்கலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா 367 இதுக்கு கீழே பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம செல்லே பண்ணக்கூடாது. பைக்கு தான் சப்போர்ட்டில் இருக்கணும் சரிங்களா. என்ன சைடு வேஸில் ட்ரேடானா ஆகிட்டு போகுது, அதனால் தப்பு இல்லை. இப்போ 367 மேலே பை சான்ஸு. அப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்குறோம். 15 மினிட்ஸில் சூப்பர் டெண்டர் ரெண்டு ADX பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலாம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. அப்போயும் நம்ம பை தான் பண்ணோம். ஒரு 400 மேலே ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். ஆனால் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறணும். ஒருவேளை 367 கீழே பிரேக் அவுட் ஆச்சு சார் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி மாறினா நம்மளும் மாறிக்கணும். நம்ம வாங்குறதுக்காக மார்க்கெட் யாராவது விற்றதுக்காக இறங்காது. இதை நம்ம டெய்லியுமே சொல்கிற ஒரு விஷயம் சரிங்களா. அப்போ வாய்ப்புகள் கிடைக்கணும். இப்போ கண்டிஷன் சப்ளை ஆச்சுன்னா நம்ம தைரியமாக என்ட்ரி எடுக்க சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, டாடா ஸ்டீல் நம்ம எடுத்துக்கலாம். டாடா ஸ்டீலில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADX பைக்கு சப்போர்ட் பண்ணது ரைட்டு. சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா பை பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம். 15 மினிட்ஸில் என்ன சொல்லுது, இப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADX பைக்கு சப்போர்ட் பண்ணது, தைரியமாக பை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா, கேப் அப்பில் 22 பாயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. பை பண்ணிவிட்டு 3 மினிட்ஸை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், தவறு இல்லை. இது எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், குடாயில் பார்த்தோம், ஸ்டேட் பேங்க் பார்த்தோம், எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக ஃபில் ஆகலை. இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் ஆகுது. சூப்பர் டென்னு க்ரீனு ADX பை சான்ஸ் பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே. இப்போ 15 மினிட்ஸில் பார்க்குறோம் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுது. இப்போ 3 மினிட்ஸ் அழகாக ஒரு எப்படி எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டு. பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே ADX இந்த ஒயிட் லைனோட க்ரீனு இந்த இடத்துல தைரியமாக பை பண்ணிக்கலாம். இன்னும் ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அமையணும். எல்லாருனாலும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இது எதுனால நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லணும்னா இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நிறையா டிப்ஸ் நம்ம கொடுப்போம். மீண்டும் மீண்டும் எதுக்கு ஒரே விஷயத்தை நம்ம சொல்கிறோம்னா அப்போ அதனால் தான் நம்ம பழக்கப்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி சொல்கிறோம் எதனால் லாஸ் ஆகுதுங்கிறத பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விட்ட லாஸை நம்ம பிடிக்கணுங்கிறது, டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு என்ட்ரி எக்ஸிட் எதுவுமே தெரியறது கிடையாது சரிங்களா. அப்போ ஏனோ தானா மார்க்கெட் ப்ளஸில் இருந்தால் பை மைனஸில் இருந்தால் செல்லுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம மீண்டும் சொல்கிறது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அமையும். மீண்டும் ஈவினிங் வந்து மற்றும் வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.